எண்ணெய் போடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். பாவக்காய் சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கலாம். இப்போ இது பாவக்காய் எடுத்துக்கலாம். அதே சட்டிலேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போடுறேன். கூட 2 காஞ்ச மிளகாய். கடுகு வெடிச்சதும் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கலாம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி இப்ப தனியத்தூள், மஞ்சத்தூள் தனியா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கால் டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி, வெந்தயம் வறுத்து பொடிச்ச பவுடர், கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சிருந்தேன், அதை புழிஞ்சி போட்டுடலாம்.
திரும்ப கொஞ்சம் தண்ணி போட்டு சால்ட்டு போடலாம். புளி எல்லாம் போட்டதுக்கு சால்ட்டு தேவைப்படும். குழம்பு கொதி வர நேரத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல பாவக்காய், இது போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சாகட்டும். பாவக்காய் புளிக்குழம்பு ஆயிட்டு இருக்கு, நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் சுகர், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பலாப்பழத்தோட கொட்டை, இது எடுத்து நம்ம இன்னைக்கு மெழுக்கு வரட்டி பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பயர் வந்து இந்த காராமணி பயர் வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டாக கட் பண்ணிட்டு அதுவும் நம்ம போட்டு மெழுக்கு பட்டி பண்ணலாம். இப்போ பலாப்பட்டை வந்து குக்கரில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த காராமணி பாதி வெங்காயம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி இவ்வளோ போதும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு நம்ம இது மூடி வச்சு வேக வைக்கலாம். ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பலாக்கொட்டை இதில் போடலாம். அது போட்டு கொஞ்சம் மிளகாய், வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு, கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். பலாப்பட்டை கரமணி பயிறு மெழுக்கு வரட்டி ரெடி ஆகிடுச்சு.